சென்னையில் வந்து சேத்துப்பட்டு சிக்னல் கிட்ட வந்து போலீஸார் வந்து ரோந்து பணியில் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு கார் வேகமாக வருது. போலீஸார் வந்து கையை காட்டி நிறுத்துறாங்க. அந்த கார்லேருந்து ஒரு இளம் பெண்ணு இறங்காம என்ன அப்படிங்கிறாங்க. என்னமா அது எங்கே போறீங்கிறதுக்கு அவங்க வந்து சரியாக பதில் சொல்லலை. என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் ஃபோனை விடுங்க அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக காரை மூவ் பண்ண பார்க்குறாங்க. உடனே அந்த காவலர் சொல்கிறார், என்னமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு போறீங்க அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப அந்த பெண் வந்து அலட்சியமான முறையில் பதிலை சொல்லிட்டு, நான் வீட்டுக்கு போகணும், நான் யார் தெரியுமா, என்னையே நீங்கள் தடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராக இருந்தால் என்னம்மா எங்கே போகிறீங்க அதுக்குள்ளே விவரம் சொல்லுங்கிறதுக்கு முறையாக விவரம் சொல்லாமல் அந்த காவலர்கிட்ட வந்து கொஞ்சம் வேகமாக பேசியிருக்காங்க. பொதுவாகவே ஒரு இடத்துல வந்து காவலர்கள் வந்து வழிமுறிச்சு விவரம் கேட்டாங்கன்னா கனிவான முறையில் பதில் சொல்ல வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு கடமை. காரணம் வந்து அவங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து சாலையில் நின்று போக்குவரத்தை வந்து சரி செய்கிற பணியில் வந்து காவலர்கள் இந்த கொடிய கொரோனா காலத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களை வந்து ஒரு நாளைக்கு பல வாகனங்களை சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம தரமான முறையில் பதில் சொல்லிட்டா அவங்களும் ஒன்றும் செய்ய போறதில்லை. அதே சமயம் நம்ம வந்து உலகத்தில் பெரிய ஆளு நினைச்சிக்கிட்டு காவலர்களை துச்சமாக மதித்து அலட்சியமாக பேசினா இப்படித்தான் தகராறுகள்லாம் ஏற்படுங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணமாயிடுச்சு. அதனால் இதை நீங்கள் வந்து கடைசியாக கடைசி வரைக்கும் கவனமாக கேட்கணும். இந்த செய்தியை நீங்கள் மற்றவங்களுக்கும் பகிர்ந்தீங்கன்னா எல்லாருக்கும் இது உபயோகமாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. இந்த இளம்பெண் வந்து அந்த காவலர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாதனால பேச்சுவார்த்தை முத்துது. அவங்க வந்து எங்கே போகிறாங்கிறதுக்கு எந்த விதமான சரியான காரணமும் சொல்லலை. இ-பதிவு போன்ற எந்த பதிவும் கிடையாது. அவங்க முகக்கவசமும் போடலை. இந்த நிலையில் வந்து காவலர்கிட்டையும் ஒழுங்காக பதில் சொல்லாதனால அவர் வந்து விசாரணை செய்துகிட்டு இருக்கிறப்பவே அந்த பெண் வந்து இன்னொரு ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஒரு சில நிமிடங்களில் மற்றும் ஒரு கார் சொகுசு கார் வருது. அதுலேருந்து ஒரு பெண் இறங்குறாங்க. அவங்க வந்து இந்த பெண்ணுடைய தாயின்னு சொல்லப்படுது. இறங்கின வேகத்திலேயே அந்த காவலர்கிட்ட வந்து வேகமாக ஆவேசமாக பேசிட்டு வர்றாங்க. ஏன்னா யார் தெரியுமா, என் மக காரையை நீ தடுத்து நிறுத்துறியா, நீ பெரிய போலீஸா, உன் யூனிஃபார்மை கரெக்டிருவேன் தெரியுமா, அப்படி சொல்லி அனாவசியமான வார்த்தைகளாக ஒருமையால அந்த காவலர்கிட்ட பேசுறாங்க. அப்ப அந்த காவலர் சொல்றாரு, அம்மா நீங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், முத நீங்க முத ஃபேஸ் மாஸ்க் போடுங்க, முகக்கவசத்தை போடுங்க அப்படின்னா அதையும் அந்த அம்மா மதிக்கல. ரொம்ப ஆவேசமா ஆக்ரோஷமா ஆம்பளையோட வேகமா வந்து இது சவால் விட்டு இந்த போலீஸ் டாக்டர் பேசியிருக்கு. இப்படி வாக்குவாதம் நடக்கிறப்ப அந்த இடத்துல வந்து ஓரளவு ஜனசந்தடியா கூட்டம் தேங்கிருச்சு. இப்ப உள்ள மக்கள்கிட்ட பெரும்பாலும் என்னன்னா எல்லா கையிலுமே இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் போன் வச்சிருக்காங்கல்ல, இதை பலரும் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே வீடியோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அம்மா வந்து அதாவது மண்டையில உள்ள கொண்டைய மறந்துட்டேங்கிற மாதிரி இத்தனை பேர் வீடியோ எடுக்கிறத மறந்துட்டு இது வீரவசன நிறைய பேசிடுச்சு. பேசினது வீடியோ ஆயிருச்சா, வீடியோவை பூரா அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, வலைதளங்கள் அப்படி பரப்பி விட்டோம்னா இது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிருச்சு. ஒரு பெண் வந்து ஒரு காவலரை வழிமுறிச்சு அனாவசியமாக பேசின பேச்சு வந்து பரவிருச்சு. உடனே அந்த உயர் நிலையில் உள்ள அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த சேர்த்துப்பட்ட சிக்னல் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த சிக்னலில் இருந்த காவலர் ரஜித்குமார் வந்து நடந்த செய்திகளை சொன்ன உடனே உடனே இப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த அம்மா என்ன பண்ணுது, காவலரை மீறிக்கிட்டு காரை எடுன்னு சொல்லி மக காரையும் அனுப்பி வச்சுட்டு இதுவும் வேகமாக போயிடுது. இது நினைச்சிருச்சு நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினச்சி போகுது. ஆனால் இந்த உலகம் பூரா வீடியோ எடுத்துட்டாங்களா, அதில் கார் நம்பர் இருக்குல்ல, அந்த கார் நம்பரை வச்சு அந்த அம்மாவை வந்து பிடிச்சி அது மேலே வழக்கு போட்டிருக்காங்க 6 பிரிவுகளில். அது என்னென்ன 6 பிரிவுன்னா, அரசு அதிகாரிகளை வந்து பணி செய்ய விடாமல் தடுக்கிறது, அரசு அதிகாரிகள்கிட்ட கொலை மிரட்டல் விடுறது, அநாகரிகமாக பேசுறது, இப்படி 6 பிரிவுகளில் அந்த பெண் மீது வழக்கு போட்டுட்டாங்க. வீட்டில் போயிட்டுதே இந்த அம்மா இப்போ மிரண்டு போயிருக்குதான். ஏன்டா தெரியாதனமா நம்ம வந்து கேட்டதுக்கு கனிவாக 2 வார்த்தை பதில் சொல்லியிருந்தா நம்ம நிம்மதியாக வீடு வந்திருக்கலாம், நம்ம ரொம்ப பில்டப் காட்ட போயிட்டு இப்போ மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி அந்த அம்மா முழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு வலைதளங்களில் பலரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நம்மளுக்கெல்லாம் ஒரு பாடம். ஒரு காவல்துறை அதிகாரியோ அல்லது அந்த ரோந்து பணியில் இருக்கிறவங்க அல்லது அந்த சோதனை சாவடியில் இருக்கிறவங்க கேட்டால் கேட்கறதுக்கு முறையாக பதில் சொல்கிறதுல என்ன நம்மளுக்கு கஷ்டம் இருக்குது. அதனால் கனிவாக நடப்போம், காவலர்களை மதிப்போங்கிறது தான் இப்போ நம்ம தகவலாக இருக்குது. அதனால் வந்து எப்போவுமே வந்து ஒரு தரமாக பேசினோம்னா நம்ம போலீஸை மிரட்டவும் கூடாது, மிரண்டு போய் வீட்டில் மிரண்டு போய் இருக்கவும் கூடாது அப்படிங்கிற தகவலை சொல்கிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்து.